तेरे नाना तू, ताना तेरे नाना।
நமஹ. ஞானம் அளிப்பவளாம் அன்னை சரஸ்வதி. சரஸ்வதி தேவி அப்படின்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர அடுத்த கோவில் என்னன்னா ஆதிசங்கரர் ஸ்தாபித்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகா கோவில். மூகாம்பிகா வந்து காலை வேளைகளில் சரஸ்வதி தேவியாகவும் பகல் நேரங்களில் லக்ஷ்மியாகவும் மாலை வேளைகளில் பார்வதி தேவியாகவும் வெளிப்படுபவள். மூகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், அவனை வந்து மூன்று தேவிகளும் சேர்ந்து வதம் பண்ணுறா. மூகாசுரனுக்கு பேச்சுத்திறன் இருக்காது. அப்போ அவன் தாம் பண்ண தப்பை உணர்ந்த உடனே வாக்தேவியான சரஸ்வதி அவனுக்கு பேச்சு திறனை கொடுக்குறா. அதனால் அவன் வந்து அவன் கேட்டுண்டதுபடி அந்த தேவியோட பேர் மூகாம்பிகா அப்படின்னு இங்கே இருக்குது. இந்த மூகாம்பிகா கோவில் வந்து குடஜாத்ரி அப்படிங்கிற ஒரு மலை அடிவாரத்தில் இருக்குது. அந்த மலையிலேருந்து சௌபர்ணிகா ஆறு வருது. இந்த குடஜாத்ரி மலை வந்து சஞ்சீவினி பர்வதத்தோட ஒரு பகுதி. அதனால் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போவும் மூகாம்பிகா கோவிலில் ராத்திரி 9 மணிக்கு காஷாய தீர்த்தம் அப்படின்னு பிரசாதம் கொடுக்குறா. இந்த மூகாம்பிகா கோவிலில் வந்து சரஸ்வதி தேவி வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றது. வித்யாரம்பம், அக்ஷராபியாசம் அதெல்லாம் ரொம்ப ஒரு கிராண்ட் மேனரில் நடக்கும். இங்கே நிறைய அரங்கேற்றங்களும் நடக்கும். நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து தன்னோட கலை நிறையா இன்னும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூகாம்பிகா தாயை வந்து வேண்டுற வழக்கம் இன்னமும் இருந்துட்டுருக்கு. இதே மாதிரி நிறைய கச்சேரிகள் திருவனந்தபுரத்தில் இருக்கிற நவராத்திரி மண்டபத்தில் நடக்கிறது. கம்பராமாயணம் எழுதின கவியரசு கம்பர் தான் வழிபட்ட சரஸ்வதி அம்மனை வந்து தன்னோட சிஷ்யனான ஒரு சேர மன்னனுக்கு கொடுக்குறார். அவர் என்ன ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறார் அப்படின்னா, நவராத்திரியில் வந்து கோலாகலமாக விழா எடுக்கணும் அம்பாளுக்குன்னு சொல்கிறார். இந்த சேர மன்னன் வழிவந்த ராயல் ஃபேமிலி, திருவனந்தபுரத்தில் இருக்கிற ராயல் ஃபேமிலி இப்போவும் வந்து 9 நாட்களும் கோலாகலமாக விழா நடத்துகிறா. அம்மனை வந்து வெளியில் எடுத்து வச்சு அம்மனுக்கு எதிர்க்க கச்சேரி பண்ணுவா. அங்கே எந்த ஒரு எலக்ட்ரானிக் உபகரணங்களும் இல்லாமல் மைக்கு லைட்டு இதெல்லாம் எதுவும் இல்லாமல் அகல் ஒளியில் வந்து கச்சேரிகள் நடக்கும். மகாராஜா சுவாதி திருநாள் 9 நாட்களும் பாடுற மாதிரி 9 கிருதிகள் அங்கே வந்து அங்கே இயற்றியிருக்கார். நவராத்திரி சதஸ் அப்படின்னு அந்த கிருதிகளை அங்கே அந்த அம்பாள் எதிர்க்க பாடுற வழக்கம் இன்னமும் இருக்குது.